குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் அருண்மொழி சோழன் ஃப்ரம் டாப்பர்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரோட பார்ட் 2 பார்க்க போகிறோம், ஓகேவா? இன்றைக்கி டே 10 வீடியோஸ் பார்க்கலாம், ஓகே? ரைட், இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் பார்க்காத கான்செப்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கைனடிக் தியரி ஆஃப் அ கேசஸ், ஓகேவா? கைனடிக் தியரினா என்னது, அது பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸு, ஃபார்முலாஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ரைட், a gas contains a large number of small particles that is called a molecule அப்படினு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு சிலிண்டர் இருக்கு, அதுல gas நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறோம். அதுல இருக்கிற ஸ்மால் மாலிகூல்ஸ் கம்பைன் ஆகி இருக்கிற ஸ்மால் மாலிகூல்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி இருக்கிறது தான் தட் இஸ் கால்ட் வாட் மாலிகூல்ஸ்னு சொல்றோம், ஓகேவா? லார்ஜ் நம்பர் ஆஃப் அ ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அப்போ ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தட் இஸ் கால்ட் வாட் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வால்யூம் ஆக்குபைடு பை அ கேஸ் மாலிகூல்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் ஆஸ் கம்பேர்டு டு அ டோட்டல் வால்யூம் ஆஃப் அ கேஸ், ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? ஆக்குபைடு பை தி கேஸ் மாலிகூல், ஒரு கேஸ் மாலிகூல் ஆக்குபை பண்ணுற அந்த வால்யூம் இஸ் நெக்லிஜிபிள், ஓகேவா? எப்போ அப்படின்னா வென் கம்பேர்ட் டு தி டோட்டல் வால்யூம் ஆஃப் தட் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தெர் இஸ் அ கண்டினியூஸ் ராபிட் ரேண்டம் மோஷன்ஸ். அப்போ அந்த சிலிண்டரில் நம்ம ஃபில் பண்ணிக்கிற கேஸ் மாலிகூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக ரேண்டமாக அதில் வந்து என்ன இருக்கும், சேஞ்சஸ், அதாவது அதோட பொசிஷனில் சேஞ்சஸ் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த மாலிகூல்ஸ் கொலைட் வித் ஈச் அதர், அப்படி வந்து ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்னோட ஒன்று என்ன ஆக போகுது, மோத போகுது வித் ஈச் அதர் அண்டு வித் வால் ஆஃப் கண்டெய்னர். தன்னோ ஒன்னொரு மாலிகூல்ஸ் கூட மோதுறது மட்டும் இல்லாமல் வால்லையும் போய் என்னாகுது, தெர் இஸ் அ கொலிஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த மாலிகூல்ஸ் ஆஃப் த ஆர் பர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டி இன் பாடி, அந்த மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அண்ட் தெர் இஸ் அ நோ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டியூரிங் த கொலிஷன், அப்படி கொலைட் ஆகும்போது தர் இஸ் அ நோ லாசஸ் இன் தயர் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா என்னது, வென் எனர்ஜி இன் அ மோஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? தர் இஸ் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த கேஸ் மாலிகூல்ஸ். அப்போ இன்னொன்று, அந்த கேஸ் மாலிகூல்ஸில் என்ன இருக்காது அப்படின்னா தர் இஸ் அ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் நாட் பி ப்ரெசன்ஸ், ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன், த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ கேஸ் டியூ டு பம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி கேஸ் மாலிகூல் அகைன் வால் ஆஃப் த கண்டெய்னர். அதில் இருக்கிற ப்ரெஷர் அப்படிங்கிறது பம்பார்ட்மெண்ட் ஆஃப் அ கேஸ் மாலிகூல்ஸ் அகைன்ஸ்ட் வித் வால் ஆஃப் தி கண்டெய்னர். அந்த வாலில் போயிட்டு அது பம்பார்ட் ஆகுது பார்த்தீங்களா, பம்பார்ட்னா ஒன்றும் இல்லை மோதுறது. அப்போ அந்த பம்பார்ட்மெண்ட்னால தான் அந்த ப்ரெஷர் அப்படின்றது அங்கே எக்ஸர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், த டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் ப்ராசஸ் அ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் அண்ட் ஹென்ஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ப்ராசஸ் அ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. எல்லா கேஸ் மாலிகூல்ஸுமே ஒரே மாதிரி வெலாசிட்டி காட்ட போகிறதில்ல, டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாலிகூல்ஸ் வில் ஷோஸ் அ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ரைட், அப்புறம் இன்னொன்று கவனிங்க, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கிற கேசியஸ் மாலிகூல்ஸோட ஆவரேஜாக இருக்கிற கைனடிக் எனர்ஜி என்னது அப்படின்னா அது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சரி, அதோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன, 3/2 ஆர் இன்டூ டி. ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட், டினா டெம்பரேச்சர் அட் தட் என்னது, அட் த சிஸ்டம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இந்த இதே வந்து பெர் மாலிகூலுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கேவோட மல்டிபிள் பண்ணிக்கிறோம். கேனா என்னது சார் அப்படின்னா தட் இஸ் அ போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ஓகேவா? ரைட், இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஆர் பை என்ஏன்னு எழுதிக்கலாம். ஆர்னா கேஸ் கான்ஸ்டன்ட், என்ஏனா நம்பர் ஆஃப் அ மாலிகூல்ஸ், அதாவது 6.023 10^23 மாலிகூல்ஸ்னு எழுதிக்கலாம், ஓகேவா? ரைட், இப்போ கேவோட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, 1.38 இன்டூ 10^23 ஜூல் பெர் கெல்வின் அப்படின்னு, ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன், சம் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ், இதில் இருக்கிற சில ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், CP-CV தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். சிபினா என்ன சார் அப்படின்னா தட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஓகேவா? ஒன் மோலுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தட் வில் பி அ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் வால்யூம், கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்கிறோம், ஓகேவா? சரி, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன சார் அப்படின்னா இஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்குவர்டு டு இன்க்ரீஸ் அ டெம்பரேச்சர் பை 1°C. ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ வேணால் இருக்கலாம், அதோட டெம்பரேச்சரை 1 degree ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் வேணுமோ தட் இஸ் கால்ட் அ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம், ஓகேவா? அதுவே 1 mole சப்ஸ்டன்ஸோட
டெம்பரேச்சரை 1 degree ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ தட் இஸ் கால்ட் அ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரைட். அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கும்போது சிபி, கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்கும்போது அட் வில் பி அ சிவின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அது தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரிலேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிபி பை சிவி வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 3/2 ஆரில் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுவே மோனோட்டாமிக் கேஸஸாக இருந்ததுன்னா சிவி இஸ் ஈக்குவல் டு 3 calories. ஓகேவா? அதுவே மோனோட்டாமிக் கேஸாக இருந்ததுன்னா சிபி பை சிவி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3/5 அர்த்தம். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு வாட்டு 1.66 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் அ டயாட்டாமிக் கேஸஸாக இருந்ததுன்னா சார் சிபி பை சிவியோட வேல்யூ தட் வில் பி இஸ் ஈக்குவல் டு 1.40. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு அதே அந்த டயாட்டாமிக் கேஸஸாக இருந்ததுன்னா சிவி இஸ் ஈக்குவல் டு 5/3 R, சிபி இஸ் ஈக்குவல் டு 7/2 R. சார் இதெல்லாம் என்ன சார் பண்ணணும், இதெல்லாம் நல்லாவே என்ன பண்ணி வச்சுடுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுற மாதிரி ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போ எந்த வேல்யூ கேட்டாலும் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், அதுவே ட்ரையாட்டாமிக் கேஸஸ்க்கு வேல்யூ வில் பி சிபி பை சிவி இஸ் ஈக்குவல் டு 1.33. இதெல்லாம் இதெல்லாம் தான் கேட்குற க்வெஸ்சன். ஓகேவா? ரைட். ஜெட்னா என்னது சார் அப்படின்னா தட் இஸ் அ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. அது டெம்பரேச்சர் கூட எப்படி ரிலேட் ஆகிருக்கும், அந்த ப்ரெஷர் கூட எப்படி ரிலேட் ஆகிருக்கும்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் கூட 2/3 times ஆஃப் பவரில் ரிலேட் ஆகிருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதுவே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஜெட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட் பி ஸ்கொயர்னு ரிலேட் ஆகிருக்குது. ஓகே? ரைட். நெக்ஸ்ட் ஒன், கிரகம்ஸ் டிஃப்யூஷன் லா. இந்த லா என்ன சார் சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல 2 gas molecules இருக்குது, இல்லைன்னா 1 gas molecule இருக்குது, ஒரு இடத்துல அது டிஃப்யூஸ் ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுதுன்னா பரவுதுன்னு சொல்லலாம், ஒரு இடத்துல அது ஸ்ப்ரெட் ஆகுது, அது எதை பொறுத்து சார் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த கிரேட் கிரகம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கேஸ் இருக்குது சார் அப்படின்னா தட் இஸ் அதோட டிஃப்யூஷனோட ரேட்டு தட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ரூட் ஆஃப் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ரைட். அதாவது ஒரு ஒரு மாலிகுல்ட ஒரு கேசியஸ் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு வைங்க, அது வந்து டிஃப்யூஸ் ஆகுது, அது வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ரூட் ஆஃப் மாஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டினா டென்சிட்டி, W1 W2 மாலிகுலர் வெயிட் ஆஃப் 2 gases. ஓகேவா? இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இது கேஸ் 1, இது கேஸ் 2. That is equal to, that is equal to what? Root of D2/D1 and root of M2/M1. சரியா? நமக்கு தெரியும் இல்லை டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன, மாஸ் பை வால்யூம். ஓகேவா? நம்ம டென்சிட்டியும் என்ன பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூட் பண்ணி ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஓகேவா? இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆர்எம்எஸ் வேல்யூ, இந்த மூணோட இது இந்த மூணோட ரிலேஷன் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே? 2√2RT/MW மாலிகுலர் வெயிட்டு, இதுவும் √8×RT/π×  மாலிகுலர் வெயிட்டு, அதே ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து U=√3RT/மாலிகுலர் வெயிட். ஓகேவா? இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாப்டரில் இவ்வளோ தான் ஃபார்முலாஸ். ஓகேவா? நேற்று நம்ம பார்த்த பார்ட் 1 ப்ளஸ் இங்கே இப்போ இன்றைக்கி பார்த்துருக்கிற பார்ட் 2. ஓகேவா? இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். இப்போ நான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன், இந்த க்வெஸ்சன்ஸோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன், எனக்கு இதோட ஆன்சரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்கணும். ஓகேவா? ரைட். இங்கே பாருங்கன்னா, த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை 6 grams ஆஃப் அ மீத்தேன் கேஸ் இன் 0.03 m³ வெசல் அட் 129 degrees Celsius, டேக் R இஸ் ஈக்குவல் டு 8.314. ப்ரெஷர் கேட்குறாங்க. ஓகேவா? ரைட். நம்பர் ஆஃப் கிராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? யூ ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் இன் டு அ நம்பர் ஆஃப் மோல்ஸ். வால்யூம் கொடுத்துருக்குறாங்க V. ஓகேவா? R வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, யூ ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் இன் டு அ கெல்வின். ஓகே? அப்போ PV இஸ் ஈக்குவல் டு NRT ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன கண்டுபிடிக்கிறீங்க, ப்ரெஷர் கண்டுபிடிச்சி இதில் சொல்கிறீங்க. ஓகேவா? இதில் ஆப்ஷன் வருதோ அதை சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆன்சர் பண்ணணும், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டால்டன்ஸ் லா ஆஃப் ப்ரெஷர் வில் நாட் பி அப்ளைட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிக்சர்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த 4 எந்த இடத்துல வில் நாட் பி அப்ளிகபிள்னு கேட்குறாங்க, எந்த கேஸஸ்க்கு டஸ் நாட் பி அப்ளிகபிள்னு கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டால்டன்ஸ் லா வந்து எங்கே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, whenever that is react each other. ஓகேவா? ஆட் பண்ணுற gaseous mixture வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வி கெனாட் பி அப்ளை ஏ டால்டன்ஸ் லா. ஓகேவா? ரைட். அப்படி பார்க்கும்போது இங்கே எது ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், 56 grams ஆஃப் N2 அண்ட் 96 grams ஆஃப் O2 ஆர் மிக்ஸ்டு ஐசோதெர்மலி அட் அ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் 10 atmospheric pressure.
த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஓ டூ அண்ட் என் டூ ரெஸ்பெக்டிவ்லி என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு டால்டன்ஸ்லாம் தெரியுமா? என்ன தெரியும், பி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப், இங்கே எழுதிக்கலாம், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஓ டூன்றது என்னதுன்னா தட் இஸ் டோட்டல் ப்ரெஷர் இன் டூ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஓ டூ. ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் என் டூ என்னதுன்னா டோட்டல் ப்ரெஷர் இன் டூ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் என் டூ, சரியா? ரைட், மோல் ஃப்ராக்ஷன்னா என்னது நமக்கு தெரியுமா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 1 divided by total number of moles. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த 56 கிராம்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றணும், 96 கிராம்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்றணும். இப்போ கிடச்ச, இப்போ எனக்கு இதோட மோல் ஃப்ராக்ஷன் வேணும்னா இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதே மாதிரி இதோடது வேணும்னா இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதை டோட்டல் ப்ரெஷர் 10 கூட மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா கெட் ஒன் வேல்யூ, ஆன்சர் எதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ரைட், இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், ஏ கேஸ் இன் அன் ஓப்பன் கண்டெய்னர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் 27 degree Celsius to 127 degree Celsius. The fractional original amount of gas remaining in the container will be என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரைட், இங்கே பாருங்க, கவனிங்க, இதுக்கு நம்ம ரிலேஷன் எடுத்துக்கலாம், N1 T1 that is equal to N2 T2. ஓகேவா? ரைட், இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ N1 பை N2ன்றது என்னவா வரும், தட் இஸ் ஈக்குவல் டு T2 பை T1 வரலாமா? N1 பை N2 இஸ் ஈக்குவல் டு T2 by T1 வரலாம். ஓகேவா? இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை கெல்வின் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட வச்சு கூட சால்வ் பண்ணலாம், எதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன், ஃபாலோயிங் த டேபிள் ரெப்ரசன்ஸ் அ டிசி. இப்போ டிசிலாம் கொடுத்துக்கிறாங்க, டிசின்னு என்னது, தட் இஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகேவா? அரேஞ்ச் அக்கார்டிங் டு த இயர் லிக்விஃபிகேஷன் வேல்யூ, அதாவது அது லிக்விடாக மாறுற தன்மையை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிசி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு லிக்விஃபிகேஷன். ஓகே, அப்போ எதுக்கு டிசி வேல்யூ அதிகமாக இருக்கோ, தட் இஸ் ஈஸிலி லிக்விஃபிபிள். ஓகேவா? இதான் உனக்கு கான்செப்ட். ஓகேவா? இந்த 5 கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் வந்து எனக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிடுங்க. நிறைய இந்த கொஸ்டின்ஸ் வேணும்னா நான் நோட்ஸ் வேணும்னா இந்த கூகுள் கிளாஸ் ரூம்னு நான் அனுப்பிச்சி விடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.